ஆகஸ்ட் 10 லலித் கிருஷ்ணவர்களுடைய கருப்பு நாள் இந்த முழக்கத்தோடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க தங்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்கக்கோரி இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். 1950 குடியரசுத் தலைவர் அறிவிப்பு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அந்த அரசாணையை மீட்க வேண்டும். இப்படி 1956 இந்து மதத்திலிருந்து மதமாறிய சீக்கியர்கள் எப்படி இந்துக்கள் எப்படி அந்த உரிமைகளை பெறுகிறார்களோ அதே உரிமைகளை கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளார்கள். அதே போல் 1990 பௌத்தத்துக்கு மாறிய இந்துக்கள் அவர்கள் மீண்டும் அவர்கள் எஸ்சி பட்டியலில் இருந்து அவர்களுக்கான உரிமையை எப்படி பெறுகிறார்களோ அதே போல் கிறிஸ்தவர்கள் மதம் மாறினாலும் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறினாலும் அவர்களுக்கான உரிமையையும் தாழ்த்தப்பட்டோர் எப்படி உரிமை இருக்கோ அதே உரிமையை அவர்கள் பெற வேண்டும் என்கின்ற அந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய உரிமையை திரும்ப பெற வலியுறுத்தி அந்த போராட்டத்தை அந்த மறைமாவட்டத்தை நடத்துகிறது. இந்த போராட்டத்தை உதவிகள் ஆதரிக்கிறோம். நாடாளுமன்றத்திலும் இந்த கோரிக்கையை உதவி சக்திகள் என்னுடைய தலைவர் அவர்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறார். ஆகவே இந்த கோரிக்கை நியாயமானது. ஒன்றிய அரசு உடனடியாக கேஜி பாலகிருஷ்ணன் அவருடைய தலைமையிலான அந்த குழுவை பணி செய்ய வைத்து இவர்களுடைய சமூக பொருளாதார நிலை என்ன என்பதை கண்டறிந்து இவர்களுக்கான அந்த அடிப்படை அரசியல் உரிமையை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை. பக்போடு வாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தம் மிக மோசமான சட்ட திருத்தம். இதை அறிமுக நிலையிலேயே விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறார்கள். எங்களுடைய கேள்வி என்னவென்றால், அடிப்படையில் இஸ்லாமியருடைய சொத்துக்களை அவர்கள் சொத்தற்றவர்களால் அந்த சொத்துக்களை பறிக்கின்ற முயற்சியில் இந்த அரசு செயல்படுகின்றது. சங்கரம்படம் போன்ற மிக முக்கியமான இந்து மடங்கள் அல்லது சிதம்பரத்தில் இருக்கிற அந்த நடராஜர் கோயில், இந்த கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அங்கே சிதம்பரத்தில் இருக்கின்ற கோயில் தீட்சிதர்கள் தான் நிர்வாகம் செய்கிறார்கள். தீட்சிதர் அல்லாத வேறு சமூகத்தைச் சேர்ந்த, அதாவது இந்து சமூகத்திலே இருப்பவர்கள் கூட அங்கே நிர்வாகம் பார்க்க முடியாது. நான் வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களை கூட நான் நிர்வாகம் பார்க்கணும்னு கோரிக்கை வைக்கலாம். தீட்சிதர்கள் அல்லாத ஒரு ஐயரோ ஒரு ஐயங்காரோ அல்லது ஒரு வன்னியரோ அந்த கோவிலில் நிர்வாகம் பார்ப்பதற்கு அனுமதி கிடைக்கும்.